நாம் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன். நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன். ஓசியா 14:1. இந்த ஏஜிஎம்ஐ சர்ச்சின் இந்த மீட்டிங்க்கு உங்களை எல்லாரும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான பாஸ்டர் அம்மாக்காக, பாஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன். அவர் இரவிலே பெய்யும் பணி யாரும் காணக்கூடாததாக இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் தேசத்திலே அது விளைச்சலை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. கண்கள் காண மழை பொய்யாவிட்டாலும் யாரும் காணாத இரவிலே அவர் பணியை போல பெய்து விளைச்சலை வர்த்திக்க செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவருடைய பிரசன்னம் பணி போல நம் மீது பெய்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய பிரசன்னம் சூழ்ந்திருக்கிறது. அதை நீங்கள் உணர்கிற நிலைமையிலே இருந்தாலும், நீங்கள் உணர்கிற நிலைமையிலே இல்லாவிட்டாலும், அவர் உங்கள் மீது பணியை போல பெய்து கொண்டிருக்கிறார். இரவிலே பெய்யும் பணி காலையிலே பலனை தருவது போல, விளைச்சலை தருவது போல, உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய பிரசன்னம் ஏற்ற காலத்திலே விளைச்சலை வெளிப்படுத்தும். அவர் உங்களுக்கு பணியை போல இருக்கிறார். அவர் இந்த நேரத்திலே தமது பிரசன்னத்தினாலே ஒரு பணி போல உங்களை மூடிக்கொண்டிருக்கிறார். அவர் பணி போல பெய்கிறார், மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறார். உங்களில் சிலர் அதை இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவ பிரசன்னம் உங்களை மூடியிருக்கிறது. ஒரு அற்புதமான பாடல் இவ்வாறு வருகிறது. பணியாக பொழியின்றீராவியே மழையாக பொழியின்றி ஆவியே பனி போல பெய்கின்றி பரிசுத்தரே மழையாக பொழிகின்றி ஆவியே பனி போல பெய்கின்றி பரிசுத்தரே மழையாக பொழிகின்றி ஆவியே 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 மழையாக பொழிகின்றி
தண்ணீர் ஜீவநதி ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஆழங்கை மேகமே உள்ளங்கை மேகமே பன் போல பொழிகின்றீர் பரிசுத்தரே மழையாக பொழிகின்றீர் ஆவியே பனி போல பொழிகின்றீர் பரிசுத்தரே மழையாக பொழிகின்றீர் ஆவியே 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 மழையாக பொழிகின்றீர் ஆவியே 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 மழையாக பொழிகின்றீர் ஆவியே நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன் அவர் உங்களுக்கு பணியை போல இருக்கிறார் அவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருக்கிறது அவரது கிருபை உங்களை சூழ்ந்திருக்கிறது அவருடைய தயவு உங்களை சூழ்ந்திருக்கிறது இந்த மாலை வேளையிலே ஒருவேளை அதை உணராத நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம் அதை காணக்கூடாத கிருபையை நீங்கள் காணக்கூடாத நிலைமையிலே இருக்கலாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்து அதை காண வைக்கிறார் உங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கும் நேரமாக இது இருக்கிறது எனது வாழ்வில் கர்த்தருடைய கிருபை இருந்தால் ஏன் இது நடந்தது ஏன் இது நடக்கவில்லை என்ற கேள்விகளினால் ஒருவேளை நீங்கள் சூழப்பட்டிருந்தால் கர்த்தருடைய பிரசன்னம் பிரகாசம் உள்ள மனக்கண்களை உங்களுக்கு கொடுக்கிறது காண முடியாத இந்த கிருபையை அது காண வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது பொழிந்து கொண்டிருக்கிறார் நீலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே கனிதரும் மரமாக கனிதரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே காப்பாற்றி வளர்ப்பவரே பனி போல பொழிகின்றி பரிசுத்தரே மழையாக பொழிகின்றி ஆவியே பனி போல பொழிகின்றி பரிசுத்தரே மழையாக பொழிகின்றீர் ஆவியே 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 மழையாக பொழிகின்றீர் ஆவியே 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 மழையாக பொழிகின்ற உங்களுடைய இருதயங்களை நிலம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அது சில சமயங்களிலே அன்பு புறக்கணிக்கப்படுவதனால் வறண்ட நிலமாகி விடுகிறது நிராகரிப்புகளின் காரணமாக புறக்கணிப்பின் காரணமாக அல்லது ஏதோ ஒரு
கடந்த கால தவறான செயல்களின் காரணமாக அவமானம் என்பதை உங்களுடைய குடும்பத்தினரோ நண்பர்களோ உங்கள் மீது சுமற்றி நீங்கள் வறண்ட நிலமாக இருக்கலாம். உங்கள் இருதயம் ஒரு பிளந்த நிலம் போல, நீரின்றி பிளந்த நிலம் போல இருக்கலாம். உங்கள் இருதயத்தின் ஒரு பகுதி வெடித்து கீறலாக இருந்து கொண்டிருக்கலாம். ஆவியானவர் இந்த நேரத்திலே உங்கள் மீது பொழிகிறார். வறண்ட நிலங்கள் மீது பெருமழை பெய்யும் பொழுது என்ன ஆகிறது? அந்த வெடிப்புகளினூடாக அது உள்ளே செல்கிறது. அந்த வெடிப்புகளே அந்த நீரை தேக்கி வைக்கும் காரணியாக அமைந்து விடுகிறது. அந்த வெடிப்பின் பள்ளங்களிலே அந்த நீர் நிரம்புகிறது. சிறிது நேரத்திலே அந்த வெடிப்பு மறைந்து அந்த நிலம் பழைய நிலம் போல, அது இணைந்த நிலம் போல, அது புதிய நிலம் போல, அது எந்த வெடிப்புகளுமற்ற நிலம் போல மாறிவிடுகிறது. உங்களுடைய ஒவ்வொரு வெடிப்புகளிலும் ஆவியானவர் இன்று ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனது அருமை சகோதரனே, சகோதரியே, வெடிக்கப்பட்ட நிலங்களிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன் என்று சொன்ன தேவன் உங்கள் மீது பொழிந்து கொண்டிருக்கிறார். தாகமுள்ள மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். எப்பேற்பட்ட விடிப்பிலே இருந்தாலும், எப்பேற்பட்ட பள்ளங்கள் கீறல்கள் உங்கள் வாழ்வில் இருந்தாலும், அதுவே அவரை பெற்றுக் கொள்வதற்கான காரணியாக அமைந்து விடுகிறது. விசுவாசத்தோட சொல்லுவோமா, வறண்ட நிலம் எனக்குள்ள விளைச்சல் உண்டாகுமோ அப்படிங்கிற எண்ணத்தோட எத்தனை பேர் அதை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான். ஒரு விசுவாசம் வேணும். என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் எனக்கு எதிராக இருக்கு, அதற்குள்ள ஆண்டவர் எனக்கு வெற்றியை தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துக்கு முந்தி ஒரு விசுவாசம் வேண்டும். என்னோட இருதயம் வறண்ட நிலமா இருக்கு, ஆனாலும் அதையும் செழிப்பான நிலமாக விளைய செய்ய என்னோட அப்பா வல்லவராக இருக்கார் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல நமக்கு வேணும். நம்முடைய உள்ளம் செழிப்பாகும் போது நம்மளை சுற்றி இருக்கிற வாழ்க்கை செழிப்பாகும், நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் மறைஞ்சு போகும். அதுக்கு முதல்ல நமக்கு தேவையான விஷயம், நம்முடைய உள்ளம் நம்முடைய இருதயம் நல்ல பசுமையான ஒரு விளைச்சலை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் முதல்ல நமக்கு வேணும். அந்த விசுவாசத்தோட மறுபடியும் இந்த சரந்த பாடுவோம். நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்கின்ற பரிசுத்தரே, மழையாக பொழிகின்ற ஆவியே, பனி போல பொழிகின்ற பரிசுத்த மழையாக பொழிகின்ற ஆவியே, 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 மழையாக பொழிகின்ற ஆவியே, 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 மழையாக பொழிகின்ற நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். இந்த உலகின் மிக அற்புதமான மலர்களில் ஒன்று லீலி புஷ்பம். அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். அவர் சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாக இருக்கிறார்.
நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்கள். அவருக்குள் இருப்பதினாலே அவரை போல நீங்கள் மலர்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாய் இருக்கும் பொழுது நீங்கள் புஷ்பத்தை போல மலர்கிறீர்கள். Thank you, Jesus. Thank you, glorious Father. Daddy, we love you. Daddy, we love you. பூக்கள் கனிகளுக்கான உத்தரவாதமாக இருக்கிறது. பூக்கள் பெருக்கத்திற்கான உத்தரவாதமாக இருக்கிறது. பூக்கள் வாசனையை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் நற்கந்தம் நம்மீதிலிருந்து பிறருக்கு வீசுகிறது. நீங்கள் வீலி புஷ்பத்தை போல மலர்வீர்கள். அவர் அதை செய்கிறார். இயேசுவே ஆத்மநேசரே சாரோ நின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ ஆரீரருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ ஆரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ள இறைச்சல் போலே முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவெள்ள இறைச்சல் போலே இயேசுவே ஆத்மநேசரே சாரோ நின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ காட்டு மரங்களில் கீச்சிலி போ எந்த நேசரதோ நிற்கிறார் காட்டு மரங்களில் கீச்சிலி போ எந்த நேசரதோ நிற்கிறார் நாமம் மூற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் மதி மதுரம் நாமம் மூற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் மதி மதுரம் இயேசுவே ஆத்மநேசரே சாரோ நின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ Thank you, glorious Father. நான் இஸ்ரவேலுக்கு பணியைப் போல இருப்பேன். அவர் உங்களுக்கு பணியைப் போல இருக்கிறார். சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் அதை நமக்கு
உத்திரவாதம் அளிக்கிறது. அவர் தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்து அவருடையதாய் ஆக்கிவிட்டார், நம்மை அவருடையவர்களாக ஆக்கிவிட்டார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு அளித்து நம்மை குமாரரும் குமார்த்திகளுமாக ஆக்கிவிட்டார். பிதா தன்னுடைய ஒரே குமாரனை அளித்து உங்களை குமாரரும் குமார்த்திகளுமாய் ஆக்கியிருக்கிறார். பிதா தன்னுடைய ஆவியானவரை அளித்து உங்களை குமாரரும் குமாரத்திகளுமாய் ஆக்கியிருக்கிறார். அவர் நமக்கு தேவனாக அல்லாமல் பிதாவாகிய தேவன், அந்த தேவன் நமக்கு பிதாவாக இருக்கிறார், அவர் நமக்கு தந்தையாக இருக்கிறார். எப்பேற்பட்ட அநாதை மனப்பான்மை நமக்குள்ளே இருந்தாலும் அவரை உணர்ந்து பாடும்பொழுது அது நீங்குகிறது. எனக்கு யாரும் இல்லை, என்னை விசாரிக்க ஒருவர் இல்லை, என்னை எல்லோரும் தள்ளுகிறார்கள், என்னுடைய உருவத்தை அவமானப்படுத்துகிறார்கள், என்னுடைய நிறத்தை அவமானப்படுத்துகிறார்கள், என்னால் செய்ய முடியாத ஒன்றை வைத்து என்னை குறை சொல்கிறார்கள் என்று ஏதோ ஒரு விஷயத்தினாலே நீங்கள் தள்ளப்பட்டவர்களாய் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களாய் உணரும் பொழுது இந்த பாடல், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்குகிறது. நீங்கள் அவரால் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இதைவிட அவர் உங்களை சொந்தம் பாராட்ட எதையும் செய்ய முடியாத அளவிலே அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுத்துக்கொள்கிறது. நீங்கள் விசுவாசத்தினாலே பிழைத்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க அனுபவிக்க அது ஒரு நீரூற்றை போல, அது ஒரு ஜீவன் நதியாக பாய்ந்து நமக்குள் ஜீவனை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அது ஜீவனை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் உணர்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஒருபோதும் அனாதைகள் என்று உணர்வதில்லை. அவருடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் உணர்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் ஒருபோதும் புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள் என்று உணர்வதில்லை. அவருடைய பிரசன்னத்திலே காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். பலத்தின் மேலே பலன், கிருபையின் மேலே கிருபை, மகிமையின் மேலே மகிமையை பெறுவார்கள். சமூகம் எனக்கப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அவருடைய சமூகம் அவருடைய பிள்ளைகளுக்கானது. அவருடைய பிரசன்னத்தை சுற்றி பாளையம் இறங்கினார்கள் இஸ்ரவேலர்கள். அவருடைய பிரசன்னத்தை சுற்றி பாளையம் இறங்கினார்கள். அவருடைய பிரசன்னமே அவருடைய மையமாக இருந்தது. உங்களுடைய வாழ்வில் தேவனுடைய பிரசன்னம், அந்த பிரசன்னத்தை குறித்த விழிப்புணர்வு மையமாக இருக்கும் பட்சத்திலே உங்களை அசைக்க யாரால முடியாது. உங்களுடைய உலகம் மாறும், நீங்கள் உலகத்தை கலக்குவீர்கள். அவர் பிதாவினுடைய பிரசன்னத்தினாலே நிறைந்திருந்தார். அதை காப்பாற்றிக் கொள்ள அடிக்கடி தனியாக சென்று அந்த உறவை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அந்த உறவிலே ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அவர்கள் அதை கண்டார்கள். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா.
நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே அப்பா, உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புதுவெளன் தருகிறே, புது என்னை பொழிகிறே. புதுவெளன் தருகிறே, புது என்னை பொழிகிறே. கனிதரும் மரங்களாய், கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீ. என்னை செழித்தோங்க செய்கிறீ. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அவர் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருக்கிறார். அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். ஓசியா 14:1. அவர் பணியை போல இருப்பதினாலே, அவருடைய ஜீவனாலே, அவருடைய பிரசன்னத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய தயவினாலே நீங்கள் மலருவீர்கள், நீங்கள் வேரூன்றி நிற்பீர்கள். உங்கள் வாழ்வு மலரும், நீங்கள் நிற்பீர்கள். நிற்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எந்த விழுந்த இடத்திலும் வந்து குனிந்து உங்களை தூக்கி நிற்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்திலே இந்த நாளிலே விழுந்திருந்தாலும், எப்பேற்பட்ட மனக்கவலையோ, எப்பேற்பட்ட ஒரு போராட்டமான சூழ்நிலையோ உங்களுக்கு இருந்தாலும், அவர் நிற்க பண்ணுகிறார். எதிரிகளின் முன்பாக நிற்க பண்ணுகிறார். சத்துருக்களின் முன்பாக நிற்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எப்பேற்பட்ட குழியிலிருந்தும் தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் அப்படியாக தாழ்விடங்களிலே இறங்கி நம்மை உயர்த்தி இருக்கிறார். உன்னதங்களிலே அவரோடு, உன்னதங்களிலே வீற்றிருந்தவர் இறங்கி நம்மோடு சிலுவில் அறையப்பட்டு நம்மோடு உயிர் தெளிந்திருக்கிறார். அவரோடு கூட நீங்கள் மரித்தீர் என்பதை விசுவாசித்தீர்கள் என்றால், அவரோடு உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிறது. கிறிஸ்து பிதாவுடைய செல்ல பிள்ளையாக இருக்கிறார். நீங்கள் அவருடைய செல்ல பிள்ளையாக இருக்கிறீர்கள். உங்களுடைய உணர்வுகள் இந்த நேரத்திலே எப்பேற்பட்ட எதிர்மறையான காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தாலும், உங்களுடைய ஆவி இப்பொழுது உயிர் பெறுகிற நேரமாக இருக்கிறது. அதை நிஜமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சூழ்நிலைகளை பார்த்து நம்முடைய உணர்வு தொய்ந்து போகிறது. ஆனால் ஆவியில் நிறையும் பொழுதோ நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தைரியம் உருவாகிறது. உலகம் ராட்சதர்களாய் பார்ப்பவர்களை நாம் நாயாக பார்க்கும் ஒரு வல்லமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். உங்கள் வாழ்வின்
ராட்சதர்கள் இப்பொழுது நாயாக பார்க்கப்படுகிற ஒரு தருணமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஆவியிலே நிறைந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களை நிறைத்து கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்முடனே இருக்கிறார். ஆனால் நாம் எப்பொழுதும் அவர் நம்முடன் இருப்பதை உணராமல் போகிறோம். அவருடைய பிரசன்னத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது அவருடைய நிறைவை நாம் அனுபவிக்கிறவராய் ஆகிறோம். பிரசன்னம் பரலோகம் எனக்கு, உங்க பிரசன்னம் பரலோகம் எனக்கு. அவர் இருப்பதினால் அந்த இடம் பரலோகம் என்று அழைக்கப்படுகிறது. அவர் இருப்பதினாலே இடமல்ல, நபர். நீங்கள் ஒரு இடத்தை தேடி நடக்கிறவர்களாக அல்லாமல் ஒரு நபரோடு உறவிலே இருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். இயேசுவோடு உறவிலே இருக்கிறீர்கள். அவருடைய பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருக்கிறது. அதனால் நீங்கள் பரலோகத்தை இந்த பூலோகத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு இடத்திற்காக ஆயத்தப்பட்டவர்கள் அல்ல, ஒரு நபருக்காக ஆயத்தப்பட்டவர்கள். ஒரு இடத்தோடு இணைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஒரு நபரோடு இணைக்கப்பட்டவர்கள். நீங்கள் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் தன்னுடைய மாம்சத்தை கொடுத்து, மாம்சத்தை பிட்க கொடுத்து, தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். அவருடைய மாம்சத்தோடு மாம்சமாக, அவருடைய இரத்தத்தோடு இரத்தமாக நீங்கள் கலந்திருக்கிறீர்கள். Thank you, Jesus. அவர் அதை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், அதை செய்து காட்டியிருக்கிறார். அது மெய்யான போஜனமாக இருக்கிறது, மெய்யான பானமாக இருக்கிறது. பவுல் சொல்கிறார், இனி ஜீவிப்பது, இப்பொழுது நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பது நான் அல்ல, கிறிஸ்துவை என்று சொல்கிறார். அவர் தன்னிலே தன்னை பார்க்கவில்லை, கிறிஸ்துவை பார்க்கிறார். விழுந்து போன விழத்தள்ளுகிற மாம்சத்தை அல்ல, எழுந்தவருடைய மாம்சத்திலே பங்கு பெற்றவரையினாலே அவர் எழுந்தவருடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களுடைய மாம்சம் விழத்தள்ளுகிறதாக என்று இருக்கலாம், உங்களுடைய மாம்சம் உங்களை அலைக்கழித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் எழுந்தவருடைய மாம்சத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய இரத்தத்திலே பானம் பண்ணி அவருடைய மாம்சத்திலே பங்கு பெறுகிறவர்களாக இருக்கிறீர்கள். அதிலே நீங்கள் அதை புசிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள், அதிலே இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்.
அவருடைய பிரசன்னம் நம்மிலே அவரை பார்க்க வைக்கிறது. நம்முடைய ஞானமாக அவர் இருக்கிறார், நம்முடைய மீட்பாக அவர் இருக்கிறார், நம்முடைய ஜீவனாக அவர் இருக்கிறார், நம்முடைய பரிசுத்தமாக அவர் இருக்கிறார், நம்முடைய நீதியாக அவர் இருக்கிறார். மனம் திரும்புதல் என்பது நம்மை பார்ப்பதை விட்டு அவரை நம்மிலே பார்ப்பதாகும். அவரை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களிலே உங்களுடைய நீதி அல்ல, அவருடைய நீதியை, உங்களுடைய பரிசுத்தத்தை அல்ல, அவருடைய பரிசுத்தத்தை. அவரோடு நிலைத்திருக்கிறவன் அவருடைய கனியை கொடுக்கிறான். ஒரு செடியில் கனி எவ்வளவு, அந்த செடி வேர் போகிறதோ அந்த கனி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆர்கானிக்காக ஒரு நிஜ ஒரு ஒரு யதார்த்தமாக இயல்பானதாக வெளிப்படுகிறது. அது பிரயாசப்பட்டு கனி கொடுப்பதில்லை. நீங்கள் உங்களிலே அவரை உணர உணர அவருடைய கனி உங்களிலே வெளிப்படும். அவருடைய கனி உங்களிலே வெளிப்படும். அவதயவு நம்மை சூழுதே, அவர் கிருபை நம்மை சூழுதே, அவர் தயவு நம்மை சூழுதே, அவர் கிருபை நம்மை சூழுதே.
நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. பிதாவின் பிரசன்னத்தை நீங்காத குமாரன் பிதாவினால் நிறைந்திருந்தார். பிதாவின் பிரசன்னத்திலே நிறைந்திருந்த குமாரன் வெளியே செல்லும் பொழுது தன்னை அல்ல பிதாவை வெளிப்படுத்தினார். அதே பிதாவின் ஆவியானவர் உங்களை இப்பொழுது நிறைத்து கொண்டிருக்கிறார். உங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணும்படி, அப்படி கிறிஸ்துவை காண்கிறவர்கள் உங்களுடைய பிதாவை காணும்படி. பிதாவின் ஆவியானவரால் நிறைந்திருந்த குமாரன் சொல்கிறார், நீங்கள் என்னை கண்டால் என்னை காணவில்லை, நீங்கள் இயேசுவை காணவில்லை, நீங்கள் பிதாவை காண்கிறீர்கள் என்றார். ஒருவரும் ஒரு காலம் கண்டிராத பிதாவை தெள்ளந்தெளிவாக, தற்சொரூபமாக, அச்சு அசலாக, அப்படியே எந்தவித சேதமும் இன்றி, எந்தவித மாற்றமும் இன்றி குமாரன் வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவரை ஒரு முறை கூட துக்கப்படுத்தாத வாழ்வு குமாரனுடையதாக இருந்தது. நீங்கள் குமாரனை எப்படி வெளிப்படுத்த முடியும்? உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது, அவருடைய பிரசன்னம் உங்களை எப்பொழுதும் சூழ்ந்திருக்கிறது. ஒரு ஆராதனையில் மட்டுமல்ல, ஒரு சபை கூடி வரும் பொழுது மட்டுமல்ல, ஒரு வேதம் வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, உபவாசிக்கும் போது மட்டுமல்ல, எப்பொழுதும் சூழ்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அதிலே நீங்கள் பிராக்டிஸ் பண்ணும் பொழுது, அவரை துக்கப்படுத்தாத வாழ்வை நீங்கள் அடைய முடியும், வாஞ்சிக்க முடியும், அதை பிராக்டிஸ் பண்ண முடியும், அதை ஒரு லைஃப் ஸ்டைலாக எடுத்துக்கொள்ள முடியும். பாவம் செய்யாமல் இருப்பதில் அல்ல, அவருடைய பிரசன்னத்திலே உங்களுடைய ஃபோக்கஸை திரும்புமாறு இந்த நாளிலே நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். சின்னில் அல்ல, சன்னிலே உங்களுடைய கான்சியஸ் திரும்பட்டும். இட்ஸ் நாட் அபவுட் சின் கான்சியஸ், இட்ஸ் நாட் அபவுட் சன், இட்ஸ் ஆல் அபவுட் சன் கான்சியஸ். பிதாவுடைய கான்சியஸிலே குமாரன் இருந்தார். பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்று குமாரன் பரிதவித்துக் கொண்டில்லை, பிதாவை எப்பொழுதும் தமக்கு முன்பாக நிறுத்தியிருந்தார். தாவீது சொல்கிறான், என்னுடைய துக்கம் எனக்கு முன்பாக நிற்கிறது, அது என்னை அசைத்து பார்க்கிறது, நான் விழுகிறவனை போல இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் ஒரு மனக்கலக்கத்திலே, ஒரு தடுமாற்றத்திலே, ஒரு மனச்சோர்விலே இருந்தால், அது துக்கத்தை உங்கள் முன்பாக வைத்திருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுதோ அவர் உங்கள் முன்பாக இருக்கிறார், உங்களுடைய நேசர் உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களை தன்னுடைய பிரசன்னத்தினாலே சூழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனாலே நீங்கள் நிலை பெறுகிறீர்கள், நிலைத்திருக்கிறீர்கள், எழும்பி நிற்கிறீர்கள். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. புதுபலன், புது எண்ணெய் உங்கள் மீது இப்பொழுது ஊற்றப்பட்டிருக்கிறது. புதுபலன், புது எண்ணெய், எப்பேற்பட்ட சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் தைரியம். Thank you Jesus. Thank you Father. Sons conscious. ஏனென்றால் குமாரன் பிதாவை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருந்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்ற வார்த்தைகளினாலே அவருடைய காது, அவருடைய சிந்தை, அவருடைய மனம், அவருடைய இருதயம், அவருடைய உணர்வுகள் சூழப்பட்டிருந்தது. அவங்க இப்படி என்ன சொல்லிட்டாங்க, அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்களாம், என்னை பத்தி இப்படிலாம் பேசுறாங்க அப்படிங்கிற வருத்தத்தினால இருக்கும் எனது அருமையான தம்பி தங்கச்சி. இட்ஸ் ஆல் அபவுட் ஹிம். உங்களுடைய வாழ்வு எல்லாமே அவரை சார்ந்ததாக இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதல்ல, அவர் உங்களை பற்றி என்ன சொல்கிறார் என்பதல்ல, அவர் உங்களை பற்றி என்ன சொல்கிறார், அதுதான் நமக்கு விடுதலை அளிக்கிறது. மனிதர்களுடைய வார்த்தைகளினால் ஏற்படும் காயங்களில் இருந்து அது பரிபூர்ணமான விடுதலையை எப்பொழுது உங்களுக்கு அளிக்கிறது. எப்பேற்பட்ட மனிதருடைய வார்த்தையையும் அது எடுத்துவிட்டு அவருடைய பேரன்பு உங்களை அரவணைத்துக் கொள்கிறது. அப்பா உங்களை பார்த்து இந்த மாலை வேளையிலே பாடுகிறார். இது தந்தையின் பாடலாக இருக்கிறது, தனது பிள்ளைகளை குறித்த தந்தையின் பாடலாக இருக்கிறது. நீங்கள் அவருக்கு பல பாடல்கள் பாடுகிறீர்கள், ஆனால் தந்தையின் பாடலை என்றாவது நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா?
தந்தையின் பாடல் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. குமாரர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது தந்தையை மறுதளிக்க, தந்தையை விட்டு செல்ல, தந்தையை எஜமானனாக பார்க்க குமாரர்களுக்கு அவர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் தனக்கோ அவர் அந்த வாய்ப்பை அளிக்கவில்லை. மகனே, நான் உன்னை வேலைக்காரனாக பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கிறேன். நான் எனக்கு அந்த வாய்ப்பை நான் அளிக்கவில்லை. உனக்கு நான் சுதந்திரத்தை அளித்திருக்கிறேன் என்னை நிராகரிக்க, ஆனால் உன்னை நிராகரிக்க என்னால் முடியாது என்று அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இது தந்தையின் பாடலாக உங்களுடைய காதிலே ஒலிக்கிறது, உங்களுடைய மனதை நிறைக்கிறது, உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. நீ விலையேற பெற்றவள் மகளே, நீ விலையேற பெற்றவன் மகனே, உன்னை அரவணைத்து முத்தம் இடுகிறே. நீ என் செல்ல பிள்ளை, உன்னை அரவணைத்து முத்தம் இடுகிறே. நீ என் செல்ல பிள்ளை, உன்னை அரவணைத்து முத்தம் இடுகிறே. நீ என் செல்ல பிள்ளை, நீ விலை ஏற பெற்றவன் அல்லவோ, உன்னில் பழுதொன்றும் நான் காணேன். நீ விலை ஏற பெற்றவள் அல்லவா, உன்னில் பழுதொன்றும் நான் காணேன். உன்னை அரவணைத்து முத்தம் இடுகிறேன். செல்ல பிள்ளை, உன்னை அரவணைத்து முத்தம் இடுகிறே. நீ என் செல்ல பிள்ளை, உன்னை அரவணைத்து முத்தம் இடுகிறே. நீ என் செல்ல பிள்ளை. குமாரன் என்று சொல்ல நான் பாத்திரன் அல்ல. பாவம் நம்மை குமாரன் என்று சொல்ல பாத்திரர்கள் அல்ல என்று விழுந்து போன மனசாட்சியின் குரலை நம்மிடம் எழுப்பி விடுகிறதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் எப்பொழுதெல்லாம் அவரை தந்தையாக பார்க்க முடியவில்லையோ, அவருடைய அன்பிற்குரிய குமாரர்களாக உணர முடியவில்லையோ, அல்லது இந்த பாடலை பரிபூர்ணமாக உங்களுடைய மனதார உணர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, அது ஒரு முக்கியமான தருணமாக இருக்கிறது. அது தகப்பனுடைய அன்பை உணரும் நேரமாக இருக்கிறது. அவருடைய அன்பை நீங்கள் உணரும் பொழுது, தகப்பனுடைய அன்பை உணரும் பொழுது, தகப்பனுடைய அன்பு குமாரரின் மூலமாக சிலுவில் வெளிப்பட்ட அந்த அன்பை உணரும் பொழுது, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த அந்த அன்பை உணரும் பொழுது, அந்த அன்பின் ஆவியானவரின் அன்பை நீங்கள் உணரும் பொழுது, குமாரர்களாக குமாரத்திகளாக நீங்கள் உணர்வீர்கள். அவருடைய அன்பை உணர முடியாத நிலைமை பரிதாபமானது. அவர்கள் தங்களை தாங்களே வேலைக்காரர்கள், உங்களுடைய குமாரர் என்று சொல்லிக்கொள்ள நாங்கள் மாத்திரர் அல்ல என்று சொல்லுகிறார்கள். அப்பா, நான் உன்ன மாதிரி இல்லை அப்படின்னு அவங்களே தங்கள் மனசில் சொல்லிக்கிறாங்க. அது விழுந்து போன மனசாட்சியின் குரலாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. மனசாட்சியின் எல்லா கதறல்களையும் அது முற்றிலுமாக துடைத்து ஆவியானவரின் குரலை கேட்க வைக்கிறது. ஆதாமை என்று விழுந்து போன ஆதாமை அவர் தேடி வந்தார். கடைசி ஆதாம் விழுந்து போன நம்மை தேடி வந்து இழந்து போன மகிமை நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் இந்த பாடலை தந்தையின் பாடலாக முழுமையாக உணர்கிறீர்களா? நீங்கள் இந்த பாடலை தந்தை உங்களுக்கு பாடுகிறார் என்பதை முழுமையாக உணர்கிறீர்களா? நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக உணர்கிறீர்களோ, அந்த அளவுக்கு அவருடைய அன்பினாலே நிறையப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்.
அல்லது அந்த அன்பு அந்த அளவுக்கு தேவைப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள். செல்ல பிள்ளை உன்னை அரவணைத்து முத்தம் இடுகிறே. நீ என் செல்ல பிள்ளை. பாவரிக்கு சொன்ன குமாரனை அவர் பார்த்து முத்தமிட்டு அவனுடைய வாயை போத்துகிறார். உங்களுடைய பலவீனங்களை அல்ல, அவரால் நீங்கள் எப்படி பார்க்கப்படுகிறீர்கள் என்பது அவருடைய பிரசன்னத்திலே நிகழ்கிறது. இது கர்த்தருடனான ஒரு சந்திப்பின் நேரமாக இருக்கிறது. இட்ஸ் எ டைம் ஆஃப் என்கவுண்டர் வித் காட். அவரை சந்திப்பவர்கள் அவருடைய அன்பை உணர்கிறார்கள். தாங்கள் பாக்கியவான் என்று உணர்கிறார்கள். தாங்கள் குமாரன் குமார்த்திகள் என்று உணர்கிறார்கள். முழுவதுமாக முற்றிலுமாக நேசிக்கப்பட்டவர்கள், சொந்தமாக்கப்பட்டவர்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், அன்பு கூறப்பட்டவர்கள் என்று உணர்கிறார்கள். அப்பேற்பட்ட உறவின் ஆழம் மட்டுமே, நிச்சயம் மட்டுமே எப்பேற்பட்ட சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் வல்லமையுடையவர்களாக உங்களை மாற்றும். உன்னை அரவணைத்து முத்தம் இடுகிறே. நீ என் செல்ல பிள்ளை. உன்னை அரவணைத்து முத்தம் இடுகிறே. நீ என் செல்ல பிள்ளை. You are accepted. You are valued. You are completely forgiven. You are unique. உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம் விலையேற பெற்றது. சத்ருவின் பொய்கள் சத்தியத்தினாலே விடுதலையாக்கப்படுகிறது. உங்கள் மீது உள்ள தேவத்தட்டம் வெளிப்படுகிற காலமாக இது இருக்கிறது. நீங்கள் யார் என்பதை ஒரு சமூகத்தின் மூலமாகவோ, நண்பர்களின் மூலமாகவோ, அல்லது சோசியல் மீடியா மூலமாகவோ, அல்லது உங்களுக்கு கிடைக்கும் லைக் இல்லை அன்லைக்கின் மூலமாகவோ, அல்லது நீங்கள் பிளாக் செய்யப்பட்டதின் மூலமாகவோ நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய வார்த்தையினால் மட்டுமே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய அடையாளம் அவருக்குள் மறைந்திருக்கிறது. Christ is your identity. Christ is your identity. உன்னை அரவணைத்து முத்தம் இடுகிறே. நீ என் செல்ல பிள்ளை. உன்னை அரவணைத்து முத்தம் இடுகிறே. நீ என் செல்ல பிள்ளை. அவருடைய அன்பு அவரோடு உங்களை இணைக்கிறது. அந்த இணைப்பு ஒரு மிக ஆற்றலை உங்களுக்கு தருகிறது. மிகப்பெரிய ஒரு எம்பவர்மெண்டை உங்களுக்கு தருகிறது. நீங்கள் வலிமையாக உணர்கிறீர்கள். அவருடைய அன்பு உங்களை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை அந்த அன்பை நீங்கள் வேறு இடத்திலே தேடி அது மாயை என்று நினைத்திருந்தால், உங்களுடைய மனம் நொறுக்கப்பட்டிருந்தால், உங்களுடைய இதயம் பொய்யான அன்பினால் சுக்கு நூறாக்கப்பட்டிருந்தால், பிதாவுடைய அன்பு இந்த நாளில் உங்களை நிறைக்கிறது. நீங்கள் அவரை பார்த்து இப்பொழுது இந்த பாடலை பாடுங்கள். என்னை அரவணைத்து முத்தம் இடுகிறீ. என்னை அரவணைத்து முத்தம் இடுகிறே. நானும் செல்ல பிள்ளை. என்னை அரவணைத்து முத்தம் இடுகிறே. நானும் தன் செல்ல பிள்ளை. அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் இந்த பாடல் உங்களுக்கானது.
எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் புருஷ சித்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் ஆவியினாலே பிறந்தவர்கள். நீங்கள் ஆவியினாலே பிறந்தவர்கள். ஒருவேளை தாய் தகப்பனுடைய புறக்கணிப்பினாலே நீங்கள் நொறுங்கிக் கொண்டிருந்தால் பரமத்தந்தையினுடைய அன்பு இந்த நாளிலே உங்களை நிரப்புகிறது. நீங்கள் இந்த பாடலை அவரிடம் பாடுங்கள். நீங்கள் ஒருபோதும் அனாதைகளாக உணர முடியாத இடத்திற்கு செல்வீர்கள். ஒருபொழுதும் ஒரு நொடியும் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வாழ்ந்த நாட்களிலே அவரை மிக மோசமாக திட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள், அப்பன் பேர் தெரியாதவன் என்று சொன்னார்கள், விசாசுகளை பிடித்தவன் என்று சொன்னார்கள், பல்வேறு விதமான வார்த்தைகளை சொல்லி அவரை காயப்படுத்தினார்கள், மனமடிவாக்கினார்கள். ஆனால் குமாரன் எப்படி அதை எதிர்கொண்டார், எப்படி தன்னுடைய இருதயத்தை அந்த அஃபென்ஸில் இருந்து காத்துக்கொண்டார், டிப்ரெஷனில் இருந்து எப்படி காத்துக்கொண்டார், மூட் அவுட் ஆகிறதிலிருந்து எப்படி காத்துக்கொண்டார், இரிட்டேட் ஆகிறதிலிருந்து எப்படி காத்துக்கொண்டார், யாரும் என்கிட்ட பேசாதீங்க, யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற அந்த நிலைமையிலிருந்து எப்படி தன்னை காத்து கொண்டு எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். ஒரே ஒரு வார்த்தையின் மூலமாக, பிதாவுடைய வார்த்தையின் மூலமாக அவர் அபிஷேகிக்கப்பட்ட பொழுது வானம் திறந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். பிதாவியுடைய ஆவியானவர் வந்த பொழுது அந்த வார்த்தை வெளிப்பட்டது, பிரியமானவன் என்கிற வார்த்தை. அந்த வார்த்தையினாலே தன்னுடைய இருதயத்தை காத்துக்கொண்டார். நீங்கள் எப்படி உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும்? வார்த்தையினாலே. ஏனென்றால் அதே ஆவியானவர் ஜீவன் தந்து கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்கள் மீது இருக்கிறார். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்து இருக்கிறது. நீங்கள் பிரிக்கப்பட முடியாதபடி இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பது சத்ருவினுடைய பொய்யாக இருக்கிறது. சத்தியம் இப்பொழுது விடுதலையாக்குகிறது. மரணத்தினுள் உம்மோடு மரித்தவண்ணா என் ஜீவனும் எனதல்லவே உம்மோடு எழுந்ததினா உம் பாடுகள் மரணத்தினுள் உம்மோடு மரித்தவண்ணா என் ஜீவனும் எனதல்லவே உம்மோடு எழுந்ததினா என் பேச்சு அல்ல என் மூச்சும் அல்ல எல்லாமே நீதானையா இனி என் பேச்சு அல்ல என் மூச்சும் அல்ல எல்லாமே நீதானையா அப்பா என்றழைக்க கிருபை தந்தீரையா அப்பா என்றழைக்க உரிமை தந்தீரையா அப்பா என்றழைக்க கிருபை தந்தீரையா அப்பா என்றழைக்க உரிமை தந்தீரையா
love you, Jesus. We love you, we love you. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன். அவன் தீலி புஷ்பத்தை போல வளருவான், லீவனோலை போல வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் கிளைகள் ஓங்கி படரும். நீங்கள் மலர்வீர்கள், நீங்கள் வேரூன்றி நிற்பீர்கள், நீங்கள் ஓங்கி படர்வீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள், வல்லதும் இடம் கொண்டு பெறுகிறீர்கள். உங்களுடைய எல்லைகள் விஸ்தாரமாகும், எல்லைகள் விஸ்தாரமாகும். பொருளாதாரத்திலே மன்னிக்கிற அளவிலே, நேசிப்பதை உணரும் அளவிலே நீங்கள் விஸ்தாரமாவீர்கள், நீங்கள் படருவீர்கள், நீங்கள் பெருக்கமடைவீர்கள். அது பிதாவுடைய கனியாக இருக்கிறது, அது பிதாவுடைய ஆவியாருடைய கனியாக இருக்கிறது. ஆவியின் கனிகள் எண்ணில் அடங்காதவை. பைபிள்ல கொஞ்சம் லிஸ்ட் இருக்கு, அதை தாண்டி நிறைய இருக்கு. அவர் எல்ஷதாய், இந்த நாளிலே அவருடனான உறவிலே நீங்கள் ஒரு மிக அதிகமான ஒரு ஆழத்திற்குள்ளே சென்றிருக்கிறீர்கள். அவருடனான உறவிலே ஒரு ஆழத்திற்குள்ளே அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கிறீர்கள். அவருடனான நெருக்கத்திலே தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதின் ஆழத்திலே நீங்கள் சென்றிருக்கிறீர்கள். அந்த விழிப்புணர்விலே இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தின் விழிப்புணர்விலே நீங்கள் இருக்கும் பொழுது, உங்களை பார்க்கிறவர்கள் உங்களிலே அவரை பார்ப்பார்கள். நீங்கள் குமாரர் குமாரத்திகளாய் வெளிப்படுவீர்கள். இது குமாரன் குமாரத்திகள் வெளிப்படும் காலமாக இருக்கிறது. It's not about knowing, it's about all about being. உங்களுக்கு நீங்கள் அவரை அறிந்திருக்கலாம், ஆனால் அவராக இருக்கிறீர்களா? அவரை அறிந்திருக்கிறது என்பது, knowing என்பது ஒரு லெவலாக இருக்கிறது. ஒரு சிலர் அந்த சீசன்ல நீங்க இருந்திருக்கலாம். இது பீயிங் ஆக, அவராக மாறுகிற சீசன். அவராகவே மாறுகிற சீசன். சத்தியத்தை அறிகிறது ஒரு சீசனாக இருக்கிறது, ஆனா சத்தியமாகவே மாறுவது வார்த்தை மாம்சமானது. வார்த்தை மாம்சமானது. உங்களுடைய விழுந்து போன மாம்சத்தை அவருடைய மாம்சம் எழப்பொன்னீர மாம்சமாக மாற்றப்பட்டிருக்கிறது, மாற்றுகிறது. உங்களுடைய மாம்சத்திலே அவர் வெளிப்படுவார். ஆவியானவருடைய கனிகள் வெளிப்படும். அது உறவின் மூலமாக சாத்தியமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.